ஹாய் ஹலோ, வெல்கம் டு பேங்கர்ஸ் டெய்லி டாட் இன். ஸோ நேற்று நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம். அது நாங்களே வந்து எதிர்பார்க்கல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, இதை ரெகுலராக போடுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. எங்கள் டீம் வந்து அதை பார்த்துட்டு இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஃபீட்பேக் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசேஜும் செகண்ட் வர ஸ்டோரியும் வந்து வேறு வேறு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு புரிதலுக்காக தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செகண்ட் பார்க்குற ஸ்டோரியை ரெண்டாவது டைம் நம்ம 0.5 செகண்ட்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக உங்கள் மைண்ட் வந்து பர்சீவ் பண்ணிக்குது, அதாவது உங்கள்கிட்ட மைண்ட் வந்து எப்படி எடுத்துக்குது, உங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியுதா 0.5 செகண்ட்ஸில் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் தான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். உங்களால் 1 செகண்ட் ரீட் பண்ண முடியுது அப்படின்னா 0.5ல் உங்களால் ஸ்பீடாக ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இது எடுத்துகிட்டு வரோம். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி பேஸ்டு போகாமல் அடுத்தடுத்த லெவல் போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம எப்போ போகலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கட்டத்தில் சின்னதுலேருந்து தான் பெருசாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து தான் போவோம். இது வந்து 100 வேர்ட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும், 2 மினிட்ஸ்க்குள்ளே தான் இந்த ஸ்டோரி வந்துருக்கும். நேற்று போட்ட மாதிரியே இன்றைக்கி ஒரு ஸ்டோரி உங்களுக்காக வருது. இதிலேருந்து அடுத்ததாக அந்த ஸ்டோரி முடிஞ்ச உடனே உங்களுக்காக நான் ஒரு க்வெஸ்சனோட வருவேன். இப்போ உங்களுக்காக அந்த ஸ்டோரி. ஸோ இப்போ அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த டீச்சர் எவ்வளோ நேரம் நாப் வந்து எடுத்தாங்க, அதாவது எவ்வளோ நேரம் அசந்து தூங்கிட்டாங்க அப்படின்றது தான் அந்த கேள்வி. இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது உங்களுக்கே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, 15 மினிட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ஷார்ட் நாப் வந்து எடுத்திருப்பாங்க, அசந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து, நேற்று போட்டதோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நேற்று வந்து 2 ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோரிக்கும் செகண்ட் போட்ட ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டோரிக்கும் செகண்ட் ஸ்டோரிக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்காக அந்த செகண்ட் ஸ்டோரி 0.5 செகண்ட்ஸில் ஒரு ஒரு ஸ்லைடு உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகும். இந்த ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். ஸோ இப்போது அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருந்திருக்கும். இதை வந்து உங்களால் புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ள கேள்வி என்ன இந்த செகண்ட் செட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டீச்சர் எவ்வளோ டைம் வந்து தூங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். இப்போ இந்த செகண்ட் ஸ்டோரியில் வந்து
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டாங்க அப்படின்றதான் வந்து க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டத்தில் தான் வந்திருக்கீங்க, அதாவது 1 செகண்டுக்கு 1 ஃப்ரேம் வர மாதிரியான ஒரு ரீடிங் ஸ்பீடு தான் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஆர் ஸ்லோ பேஸ்ட் லேர்னர் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் அந்த டீச்சர் யாரை மீட் பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுதா அப்படின்னு நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்கள். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஆன்ஷியன் சேஜஸை அவங்க பார்க்க போயிருந்தாங்க அப்படின்றது தான் இதுக்கான பதில். இது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கு கீழே உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நம்ம பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து கொண்டு போகணும், அடுத்த கட்டத்தில் என்னென்ன மூவ் பண்ணணும், லெவல்ஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு நாங்கள் இன்னுமே ஒரு பேர் வந்து வைக்கலை, இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். அந்த நேம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் வந்து இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் வந்து கொடுக்குறீங்களோ அது எங்களுக்கும் பிடிச்சிருந்தா நாங்கள் அதை வந்து இந்த சீரீஸ்க்கு டைட்டிலாக வச்சு இந்த அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்காக இனிமேட்டு ரெகுலராக இந்த ஸ்டோரிஸ் வந்து வந்துட்ருக்கோம். இங்கிலீஷில் அட்லீஸ்ட் நான் வந்து கட் ஆஃப் மார்க்காவது வாங்கி ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சீரீஸ். ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரேஸ் இன்ஸ்டியூட் ஹேஷ்டேக் போட்டு கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.